இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கும் இப்போ எனக்கு சான்ஸ் உன்னை பார்த்தா செயல்லேருந்து வந்த மாதிரி இருக்கு. நீ என்ன பேசுறிய, என்ன கலாய்க்கிறியா? சும்மா சொல்லுங்க, நம்ம தானே, யார்கிட்ட சொல்ல போறேன்? நீ என்ன கிறுக்கா நீனு? ஃபர்ஸ்ட் இந்த டீ-ஷர்ட்டையும் டவுசரையும் துவச்சி எத்தனை நாள் தலைவர் ஆச்சு? மாங்காய் மரத்தில் ஏற போய் நேற்று கையை வெட்டிட்டு விரல விட்டாங்க. இன்னைக்கு ஏதோ ட்ரைன் யாரு கண்டா? அதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. ஹாய் வாஸ் வெல்கம் டு ராம்நாட சௌதரிசி. இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காத்து கருப்பு கலை அண்ணாவை தான் பார்க்க போறோம். அவன் வந்து இந்த பக்கத்துல உட்காந்துருக்கா, அதுதான் பாருங்க ரொட்டேஷன் கேமரா. நம்ம சில பல கேள்விலாம் கேட்க போறோம், அதுக்கு ஆன்சர் சொல்ல போறா காத்து கருப்பு கலை. நீங்க என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க காத்து கருப்பு கலை? நான் வந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். 12th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கு அந்த மியூசிக்ல ஆர்வம், மியூசிக்ல ஆர்வம். எனக்கு வந்து 26. அதாவது இதுலயே ரொம்ப ஆர்வம் வச்சு இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பொம்பளை பேச போட்டு நடிக்கிறேன். அது வந்து மக்கள் என்னுடைய ஃபேன்ஸுக்காக அந்த மாதிரி பண்ண ரசிக்கிறாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ நல்லா தான் இருக்கும். எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க? எனக்கு வந்து நிறையா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அதுக்கே வேர்க்குது. தலைவரே, என் பங்கு 4 கேள்வி கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த டீ-ஷர்ட்டையும் டவுசரையும் துவச்சி எத்தனை நாள் தலைவர் ஆச்சு? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஃபர்ஸ்ட் போய் துவச்சி போடுங்க தலைவர், இந்த காலத்தை கிட்டா இருக்க முடியல. உன்னை பார்த்தா ஜெயிலேருந்து வந்த மாதிரி இருக்கு. நீ என்ன பேசுறிய, என்ன கலாய்க்கிறிய? நான் ஜெயில இருக்கா, நீ சாக்கடை உள்ள இருக்கிய, என்னத்த சொல்ல? சாக்கடை உள்ள இருக்க திவ்யா சொன்ன தலை, நீங்க தலை கோபடுறீங்க. காதலுக்கு வயசு முக்கியம் இல்ல. மனசுதான் முக்கியம். மனசு முக்கியமா? மனசு உங்கள்ட்ட இல்லையே. அதாவது மனசாட்சி இல்லாம அதான் கடலை எப்படிலாம் நீங்களே திங்குறீல, வேற என்ன செய்ய முடியும்? மனசு இல்லையே உங்கள்கிட்ட. சொல்லுங்க. பேய் மாதிரி இருக்கு இங்க இருங்க. இவ்வளவு லிப்டிக்கு என்ன செய்ய? மோசமான பெயிண்டிங் தான் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னு கல்யாணம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுலதான் போய் வாயை வச்சு ரெண்டு தேய் தேய்ச்சோம்னீங்களே செவ்வரே ரோஸ் கலர்ல ஆயிரும். ப்ரெஷ்லாம் தேவையில்லை, பெயிண்ட் தேவையில்லை. வச்சு 4 தேய் நறுக்குன்னு தேய்ச்சி விட்டணும். திருக்க முடியாங்க. ஒரு மாங்காய் மரம் இருக்கு, அதே கண் வச்சுக்கிட்டு தெரியுது. மாங்காய் மரத்தில் ஏற போய் நேற்று கையை வெட்டிட்டு விரல விட்டாங்க. இன்னைக்கு ஏதோ ட்ரைங் யாரு கண்டா? அதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. கபரிமான் ராசா மாமாக்குன்னு டவுன்ல ஒரு மரியாதை இருக்கு இல்லையாடா? கையை வெட்டினது காலை வெட்டலாம் சொல்லக்கூடாது. அவ என்ன சொல்ல? என்னென்ன கேள்வி? நல்ல கேள்வியா கேளுங்க. என்ன நல்ல கேள்வியா புரியல, நீங்களே கேளுங்க. நான் என்ன சொல்ல? சரி, உங்கள் வீடு வந்து எப்படி, ராம் கோசிமுண்டா இல்லை சங்கர் சிமுண்டா அப்படின்னு கேட்கவா, இல்லை செங்கல் வந்து 10 அடியா 5 அடியான்னு கேட்கவா?
தலைவரே நீங்க பிரபலம் தலைவர், நாங்க சின்ன பிள்ளை தலைவர். தலைவர் நீங்க சீனியர், நாங்க ஜூனியர் தலைவர். இப்ப பாட்டு கிளாஸ் கட்டி கொடுத்தியா? அதுல கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் மனப்பாடம் வைக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தான் மனப்பாடம் வைக்கு. தலைவர் ஒண்ணு தெரியுமா, கடலையே போடுத்தீங்க அதே கேளுங்க. கொரோனால செத்தவளோட உங்க பாட்டை கேட்டு செத்தவதான் அதிகம். அது போல தெரியுமா? நீ என்ன மனுஷனா? மனுஷ பிறவியா, கழுத பிறவியா, எருமா பிறவியா, என்ன பிறவி? தலைவரே நீ மனுஷ மாதிரி பண்ணா நான் ஏன் உங்கள்ட்ட இந்த கேள்வி கேக்குற? பாட்டை பத்தி கேக்காத. என்ன தரமா இருக்கு அப்படி நீங்க பண்றீங்க? இப்படி இன்டர்வியூ எடுக்கிறீங்க தலைவர்? டி ஷர்ட்டை கழட்டுங்க, பாடி பில்டிங் போட்டு இன்டர்வியூ போடுவோம். டி ஷர்ட்டை சேர்த்து கழட்டு. தெரிக்குது அப்படி கை நரம்பலாம் பொடைக்குது. இப்ப தலைவரை பாத்தீங்கன்னா கோழி மாதிரி இருக்கா அப்படியே? சரி, அடுத்து ஓடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உடக்கர ஓரத்தில உனக்காக காத்து இருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். கண்ணுறங்கும் நேரமெல்லாம் கண்மணிய உன் கனவா கட்டி அணைக்கிறண்டி, தலகணைய உன் நினைவா. உனக்கு கூட வந்து எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி. ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி. சரி, உங்க அப்பா என்ன இருக்கிறாங்க? அப்பா இருந்துட்டு. எப்ப எப்படி கலந்து போனாங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. குடும்ப பொறுப்புலாம் இப்போ யார் பார்க்குறது? நான் தான். நீங்கள் தான். நீங்கள் ஒத்தாலே லாஸ்ட்டு தலைப்பில் நீங்கள் தானா? மூத்த பிள்ளை நீங்கள் தான். என்ன வேலை பார்க்குறீங்க? திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அது என்ன என்ன கம்பெனி? இந்த இது இந்த கம்பெனி இது அது என்ன வேலை? எம்ப்ராய்டிங் ஆப்ரேட்டர். அந்த ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் வைப்பாளே, அதில் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும்? மாதம் ஒரு 10,000 கிடைக்கும். இந்த மாதம் 5,000 வச்சு நீங்கள் 5 பேர் சாப்பிட்றலாமா? போதுமானதாக இருக்குமா? அது 10,000 தான். ஆனால் ரெண்டு தம்பிங்களை படிக்க வைக்கிறேன், தங்கச்சி படிக்க வைக்கிறேன். அம்மாவை நான் தான் பார்த்துக்குறேன். உங்கள் தம்பி என்ன படிக்கிறாங்க? தம்பி வந்து காலேஜ் படிக்கிறான். ஒரு தம்பி வந்து டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் மாஸ்டர் அது கற்றுக்கிட்டு இருக்கான் டான்ஸு கிளாஸு. இன்னொருத்த வந்து பாட்டு கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு அண்ணன் தம்பி எல்லாருமே சிங்கர் தான். சரி, ஓகே. அந்த டான்ஸ் கிளாஸ் அந்த இதுக்கெலாம் எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் கட்டுறீங்க? அதுக்கு வந்து நடுத்தம்பிக்கு வந்து மாதம் மாதம் ஒரு 3,000 அந்த மாதிரி போவோம். சின்ன தம்பிக்கு வந்து மாதம் 2,000 அந்த மாதிரி வரும். தங்கச்சிக்கு வந்து பஸ்ஸுக்கு இது இதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கெலாம் அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா ஆகும். ஒரு நாளைக்கு சும்மா இருந்தேன். என்ன இவங்க தான் லிப்ஸ்டிக்கு பூசி விட்டு பவுடர் அடிங்க அப்படின்னு சொல்லி என்னை இது அது எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணுறாங்க. இந்த பசங்க புருவத்துக்கு ஐப்ரோ போட்டது இந்த பையன், லிப்ஸ்டிக் அடித்தது இந்த பையன். பார்க்குறான் பாருங்கள் எப்படி பார்க்குறான். லிப்ஸ்டிக் அடித்து விட்டு லிப்ஸ்டிக்ஸ் அடிக்கிறதுக்கு நிற்கிறான் மொத்த காலில். ராம்நாட் சவுத்து 360 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்திடுங்க. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து காத்துக்கிறவங்கள்ட்ட பேட்டி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். பொட்டி முடிச்சுதான் கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பிரியாணி கடை இருக்கும், அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அப்படின்னு நம்ம ஊசி போக வேண்டியதான்.